ஏங்கண்ணா, ஏன்டா எல்லா வண்டியிலையுமே சீட்டு எல்லாமே கருப்பு கலரில் இருக்குது? அதுக்கு எதுவும் காரணம் இருக்குதா என்ன? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஆக்சுவலாக சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு, அந்த சைக்கிள், பைக்கு எல்லாமே நம்ம ஊர்லேயே கண்டுபிடிச்சாங்க. எல்லாம் வெளிநாட்டில் கண்டுபிடிச்சாங்க சரியா? அப்போ வெளிநாட்டில் எப்படி இருக்குது, கொஞ்சம் குளிரான பிரதேசம். நம்ம ஊரில் வெக்க ஓவர் வெக்க இருக்குது, அங்கே குளிராக இருக்கும். அந்த குளிரை மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீட்டுக்கு வந்து கருப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஏட்டா, அது ஏன்டா கருப்பு கலரு? ஏ, உனக்கு தெரியும் கருப்பு கலர் வந்து சன் ரேஸ்லேருந்து வரக்கூடிய விசிபிள் ரேஸில் எல்லா ரேடியேஷன்ஸும் என்ன பண்ணிக்கிறோம், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஏட்டா, அப்போ நமக்கு வந்து விப்ஜியார் கலர் 7 கலர் இருக்குதா? அதாவது அதில் ரெட் கலரில் வந்து அதிகமான வேவ் லென்த் இருக்குதா? நெக்ஸ்ட்டு வயலட் கலருக்கு எப்படி இருக்குது, கம்மியான வேவ் லென்த் இருக்குதா? அப்போ எதுக்கு வந்து எனர்ஜி அதிகம், வயலட் கலருக்கு. ஏட்டா, ஆனால் நம்ம கண்ணால் என்ன பண்ண முடியாது, வயலட் கலரை பார்க்க முடியாதுல்ல. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, சன் ரேஸ்லேருந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜி அண்ட் லைட் எனர்ஜியில் அந்த ஹீட் எனர்ஜி வந்து அந்த ஹீட் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து கருப்பு கலர் என்ன பண்ணிக்கிறோம், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்படி அப்சர்வ் பண்ணிக்க என்ன ஆயிரும், சீட்டு வந்து அப்படியே சூடாக இருக்கும் எங்கே, வெளிநாட்டில். ஆனால் இதே மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணி நம்ம இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க, அதே மேனுஃபேக்சரர்ஸ் பூரா என்ன பண்ணிட்டாங்க, கருப்பு கலரில் கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் வழி வழியாக தொடர்ந்து வர்றது, அவன் என்ன பண்ணுறானோ அதை அப்படியே நம்ம பண்ணிடுறது. ரைட்டா, அப்போ இதே பிளாக் சீட்டை நம்ம ஊரில் வச்சு என்னாகும், அப்படியே பொத்து போயிடும். ஸோ அதனால் வேறு ஒன்றுமே கிடையாது, அந்த வெளிநாட்டில் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க கண்ட்ரிக்கு ஏற்றாப்புல வந்து பிளாக் கலர்ஸ் வந்து வார்மாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ரெடி பண்ணாங்க. அதை அப்படியே நம்ம வந்து காப்பி, ஐ மீன் ஃபாலோ பண்ணுறது, இப்போ காப்பி கிடையாது, ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால பிளாக் கலர் இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் கலர் அப்படியே வந்து அவங்க கம்பெனிக்காரங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை கலர் கலர் பண்ணோம்னா வேறு எதுக்குமே காசு கொடுக்க தேவையில்லை. கலருக்கு வந்து பிளாக் கலர் வந்து எல்லா கலரோட அக்கோமடேஷன் தான். அப்போ அவங்க வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஒரே கலரை மெயின்டைன் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்குது, அதாவது காசு கம்மியாக கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கருப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சு வர்றாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, டஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ கார் சீட்டோ வேற பஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும். அது ஏன் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்ம பைக் எப்படி கிடையாது, மழையில் வைப்போம், நம்ம பை உள்ள போட்டு நாலு மிதி மிதிப்போம், ஏறி நிற்போம், என்னென்னமோ பண்ணுவோம். அப்படி இருக்க இல்லை, எல்லா டஸ்ட்டையும் என்ன பண்ணிக்கோ, அது வந்து மறைச்சி வச்சுக்கிறோம். டஸ்ட்டை வந்து வெளியில் காமிக்காது, நான் அழுக்காயிட்டேன் அப்படிங்கிறத வெளியே சொல்லாது. இது நாளாக நாளாகத்தான் என்ன ஆகும்னா, அந்த பிளாக் கலர் கூட ஈவன் அப்படியே ஃபேட் அப் ஆகிட்டே வரும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் சைக்கிள்லையும் சரி பைக்லையும் சரி, அதுவும் ஓப்பன் அட்மாஸ்பியர் கூடிய சீட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது.